ஹாய் கைஸ், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஒரு வேலை விஷயமாக வந்திருந்தோம். ஸோ அந்த வேலை வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஈஷா யோகா மையமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். ஸோ அங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி கிளைமேட்டுக்கும் இப்படி இருக்கா இல்லாட்டியும் எப்போவுமே இப்படி இருக்குமான்னு தெரியல. பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைட்டாக அந்த ட்ரெஸ்லிங் இருந்துகிட்டே இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய மலை சுற்றியாக அந்த பனிமூட்டம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ லைட்டாக அந்த தூரல் மாதிரி போட்டுகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் விஷன் ஆஃப் சிவன் சிலை வந்து பார்க்குறோம். இன்றைக்கி க்ரௌட் ரொம்ப இல்லை. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஆதியோகி, இந்த சிலை தான் ஆதியோகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடியே வந்துட்டு நமக்கு வந்துட்டு தியான லிங்கம் இருக்குது. பட் இப்போ கொரோனா டைம்னால வந்துட்டு உள்ளே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. இப்போது தியான லிங்கம்ல வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது இதில் ஒரு பேனர் வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் உள்ளே நடக்குது. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து ஈசா யோகா மையம்லேருந்து இப்போ நம்ம பார்த்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம், ஆதிலிங்கம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தியானலிங்கம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அங்கே போக முடியல. இப்போது க்ரௌட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து சிவராத்திரி டைம் வந்து இங்கே க்ரௌட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்துட்டு இந்த கடைசி 2-3 வருஷமாக வந்துட்டு க்ரௌட் இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய தியான லிங்கத்தில் வந்துட்டு தியானம் பண்ணும்போது நிறையவே வந்துட்டு மனசுக்கு ரொம்ப அமைதியை தருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.